அழகா கற்பக விருட்சத்தோட மயிலோட நிக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகா ஒரு பீடத்துல ஆதிசேஷன் அவ்வளவு அழகா ஏழு தலை நாகமா சதாசிவனோட மனைவி அப்படின்வாங்க. ரொம்ப அழகா சாந்தமா ஆதிசேஷன் மேல லக்ஷ்மியோட உட்கார்ந்துருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் இப்போ இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த சைஸ் வந்திருக்கு. ரொம்ப அழகா இந்த சைஸ்ல ராதாகிருஷ்ணன் பேரா தனித்தனியா வர்றது நம்ம கடைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சொக்கநாதர் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டான்ஸ் ஸ்கூலுக்காக இருக்கட்டும், ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கிற பசங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்குனா கிஃப்ட் அப்படின்னு யோசிக்கும் போது நடராஜர் தான் முதல்ல எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவார். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய புது புது பொருட்கள் பார்க்க போகிறோம். வார வாரம் புதுசாக நிறைய ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நாம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான 12 இன்ச்சில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், அது மாதிரி 12 இன்ச்சு 14 இன்ச்சில் வந்திருக்கக்கூடிய நடராஜர், ரங்கநாதர் எல்லாமே பார்க்க போகிறோம். ரொம்ப அழகழகான விக்கிரகங்கள். நடராஜர்லாம் இருக்கிற இடமே எனர்ஜி கொடுக்கும். நடராஜர் வந்து அந்த அவர் ஒரு விக்கிரகம் வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கிறோம் அப்படின்னாலே அதுவே ஒரு எனர்ஜி ஃபார்ம் அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடியது நடராஜர் விக்கிரகம். ஸோ அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ரொம்ப அழகாக கற்பக விருட்சத்தோட மயிலோடு நிற்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒரு பீடத்தில் மயில் ரெண்டு மயில் ரெண்டு பக்கம் நிற்கிற மாதிரி நடுவில் கிருஷ்ணர் பின்னாடி கற்பக விருட்சம் வச்சு அவ்வளோ அழகாக புதுசாக இது வந்திருக்கு. அவ்வளோ அழகாகவும் இருக்குது. இதோட உயரம் 7 to 8 இன்ச்சு உயரம். கிருஷ்ணர் வந்து நடுவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஒரு 5.5 இன்ச்சு உயரம் இருப்பார். ரொம்ப அழகாக ஒரு கால் ஊனி ஒரு கால் அவ்வளோ அழகாக வந்து எடுத்து வச்சு அவர் குழல் ஊதிட்டுருக்கிற அந்த காட்சி ரொம்ப அழகாக நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல் இது. ரங்கநாதர் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிற மாதிரி அழகாக பக்கத்துலேயே லக்ஷ்மி தாயார் உட்காந்துருக்காங்க. அவருடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மன் வர்றாரு. ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் ரொம்ப அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஆதிசேஷன் அவ்வளோ அழகாக 7 தலை நாகமாக அது படம் எடுத்து அது அதோட படத்தில் அவர் வந்து அப்படியே படுத்திருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அதுக்கும் ஒரு பீடம் கொடுத்து கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே ஹைட்டாக அழகாக இருக்குது. ஒரு 7 to 8 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேலே இருக்கக்கூடிய ரங்கநாதர். காயத்ரி தேவி, காயத்ரி தேவி நிறைய பேருக்கு நம்மளுடைய சவுத் சைடில் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நம்மால் நம்ம வழிபடுற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் இப்போ நிறைய பேர் கடைக்கு கேட்டு வர்றாங்க. காயத்ரி தேவி யார் அப்படின்னா சதாசிவன் சொல்லுவாங்க, அதாவது சதாசிவனோட மனைவி அப்படின்வாங்க. 5 தலைகளோடையும் 10 கரங்களோடையும் காட்சி தரக்கூடிய சிவபெருமான் அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த காயத்ரி தேவி. இவங்களுக்கும் 5 தலை 10 கரத்தோடு இருப்பாங்க. அது மாதிரி காயத்ரி மந்திரத்தை சொல்கிறவங்களும் வந்து இவங்கள்ட்டேருந்து வந்தது தான் அந்த மந்திரம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அந்த மந்திரத்தோட நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி 5 இன்ச்சு உயரத்தில் காயத்ரி தேவி இருந்தாங்க. இப்போ 6 இன்ச்சு உயரத்துலேயும் அழகாக காயத்ரி தேவி வந்திருக்காங்க. 6 இன்ச்சு உயரத்தில் ஆதிசேஷன் மேலே உட்கார்ந்துட்டுருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை தான் பார்க்குறோம். லக்ஷ்மி நரசிம்மர் சாந்தமாக இருக்கார். எப்போதுமே அப்படியே ஆக்ரோஷமாக வாயெல்லாம் திறந்து கர்ஜனை பண்ணிகிட்ருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகாக சாந்தமாக ஆதிசேஷன் மேலே லக்ஷ்மியோட உட்கார்ந்துருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் 6 இன்ச்சு உயரத்தில் சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மக்கிட்ட நல்ல பெரிய சைஸ் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த குட்டி சைஸ் வந்தது. இதை விட மினி கூட நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ஸ்டாக் இல்லாததுனால அதை உங்களுக்கு நான் காட்டலை. இப்போ இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த சைஸ் வந்திருக்கு. ரொம்ப அழகாக நல்லா விளக்கு ஏற்றக்கூடிய அளவில் ரொம்ப நேச்சுரலாகவும் செஞ்சுருக்காங்க. சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு நிறைய அளவுகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்த சைஸ் கூட இருக்குது. அவங்கவங்க வீட்டு பூஜை ரூமுக்கு ஏற்றாப்பில் வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த விளக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகாக 12 இன்ச்சு உயரத்தில் அதாவது 12 இன்ச்சு 1 அடி உயரத்தில் வந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன். இந்த சைஸில் ராதாகிருஷ்ணன் பேராக தனித்தனியாக வர்றது
நம்ம கடைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா 12 இன்ச்சில் வரக்கூடிய ராதாகிருஷ்ணன் வந்து பேராக இருக்காது, கிருஷ்ணா மட்டும்தான் வந்துட்டு இருந்தாரு. இப்போ அழகாக ராதாவோட பேராகவே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால இப்போ புதுசாக இது செஞ்சு வந்திருக்கு. ரொம்ப அழகாகவும் இருக்குது. 12 இன்ச்சு உயரம்தான் அப்படின்றதுனால நாம் எங்கே வேணாலும் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்ம இந்த பேர் வந்து அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் வந்து பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா பொதுவாகவே ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது 30 இன்ச்சு உயரத்தில், அதாவது 2.5 அடி உயரத்தில் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் 24 இன்ச்சு உயரத்தில் வந்தது. இப்போ 12 இன்ச்சு உயரத்தில் அழகாக பேராக வந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அம்மையப்பராக காட்சி தரக்கூடிய கோலம், சொக்கநாதர் மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக சிவபெருமான் அம்பாளை அழகாக மேலே கை வச்சு போஸ் கொடுக்குற மாதிரி, நம்ம இப்போ ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக அம்மையப்பராக ஏக பீடத்தில் காட்சி தரக்கூடிய கோலம். ரொம்ப அழகு, ரெண்டு பேரும் நிற்கிற கோலம். நிறைய பேர் இதை வந்து அழகுக்காக இப்படி அம்மையப்பராக நிற்கக்கூடிய இந்த கோலத்தை பார்த்துட்டு இருக்கணுன்றதுக்காக, பூஜைக்காக வாங்குகிறாங்களோ இல்லையோ, அழகுக்காக நான் வச்சுக்கணும் அம்மையப்பர் கோலம், நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு கூட வாங்குகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. 7 to 8 இன்ச்சு இவங்களோட உயரம். ஏக பீடம், ரொம்ப அழகாக இருக்கார். நடராஜர் 12 இன்ச்சு உயரத்துலேயும் 14 இன்ச்சு உயரத்துலேயும் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய நடராஜர். நடராஜர் அப்படின்னாலே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடிய விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த விக்கிரகங்கள் ரெண்டுமே ரொம்ப அழகு. நடராஜர் டான்ஸ் ஸ்கூலுக்காக இருக்கட்டும், ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கிற பசங்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் கிஃப்ட் அப்படின்னு யோசிக்கும்போது நடராஜர் தான் முதல்ல எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருவார். ரொம்ப அழகாக ஒரு வீட்லேயும் சரி, ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் சரி, இந்த சைஸ் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த காயத்ரி தேவி, நடராஜர், ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை.com வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் போய் பார்த்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலே போதும், அதோடய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க. வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறோம், அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. காலை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படவே வேண்டாம். ஃபோன் பண்ணி அவங்க உங்கள் கால் அட்டன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் நோட்டோவாவோ வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ போடுங்க. கண்டினியூவாக கால் வந்துட்டுருக்கிறதுனால அது கால் கூட மிஸ் ஆகலாம், பட் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அத்தனை மெசேஜுக்கும் கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.